நம்மளோட மைண்ட் எப்பயுமே ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கிறதுக்கு தான் விரும்புவோம். நம்மளோட மைண்ட் எது பண்ணாலுமே அந்த விஷயத்தை எப்படி நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நம்மளோட மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணோம். கஷ்டமான விஷயம்லாம் மைண்டுக்கு தட்ஸ் வை டிசிப்ளின் இஸ் வெரி வெரி ஹார்ட், வேஸ்டிங் டைம் இஸ் வெரி வெரி ஈஸி. நீங்கள் எந்த ஃபீல்டு வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். எல்லா பேத்துக்குமே ஒரு கோல் இருக்கும் இல்லையா, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு வீடியோவில் உங்களோட ஃபோக்கஸை ட்ரெயின் பண்ணுற 5 டிப்ஸ் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் உங்களோட ஃபோக்கஸை மிஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். யூஸ் அரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களை சுற்றி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை மற்றவங்களால அந்த டிஸ்ட்ராக்ஷனை க்ரியேட் பண்ண வச்சுருக்கலாம். இந்த டீனேஜர்ஸ் மேஜராக ஃபேஸ் பண்ணுற டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தா மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவி. நம்ம ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்ருப்போம்னு நினச்சிட்ருப்போம், ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன், லாஸ்ட் யுவர் ஃபோக்கஸ். ப்ராக்டிஸ் செஷனில் கரெக்டாக ப்ரொடக்டிவாக போயிட்டுருக்குன்னு நினைப்போம், சைடில் ஒரு ஃபோன் கால், யூ லாஸ்ட் யுவர் ஃபோக்கஸ். நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம்னா நம்மளை சுற்றின ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டை நம்ம தான் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். சுற்றியும் டிஸ்ட்ராக்ஷன் வச்சுட்டு நம்ம ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா கம்ப்ளீட்லி திஸ் புல்சிட். நெக்ஸ்ட், உங்களோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் ஷார்ட் டேர்ம் ப்ளஸர். ஷார்ட் டேர்ம் ப்ளஸர் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம சும்மா இருக்கும்போது கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், ரீல்ஸ் பார்ப்போம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்ப்போம், டைம் போயிடும். ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு இயருக்கும் புதுசு புதுசாக கொண்டு வந்துட்டு தான் இருப்பாங்க, உங்களை அவங்க என்கேஜ்டாக தான் வச்சுருப்பாங்க. பட் நம்ம என்ன டிசைட் பண்ணோம், எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணோம். எது நமக்கு தேவையில்லாததோ அதை நம்ம விளக்கி வச்சிட்டாலே நம்மளோட ஃபோக்கஸை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட மைண்ட் எப்பயுமே ஷார்ட் டேர்ம் ப்ளஸருக்கு தான் ஈஸியாக போயிடும், ஏன்னா அப்போ தானே டோப்பமைன் ஈஸியாக ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி டிவி ஷோஸ் பார்க்கறனாலையும், பிக் பாஸ் பார்க்கறனாலையும், பான் பார்க்கறனாலையும், ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே டெம்பரரி ப்ளஸர் தான் உங்களோட மைண்டுக்கு கொடுக்கும். இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடச்சிரும், அதனால தான் நம்மளோட மைண்ட் எப்பயுமே ஈஸியான டெம்பரரி ப்ரெஷருக்காக போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், 2 hours வேஸ்ட் ஆயிடுச்சு. வாட் த ஃபக், 2 hours வேஸ்ட். ஸோ இதனால் நீங்கள் எதுவுமே பார்க்கக்கூடாது, ரொம்ப நல்ல பையனாக இருக்கணும். 24x7 365 days ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் எது வேணாலும் பார்க்கலாம், பட் என்ன கன்சியூம் பண்ணாலும் எவ்வளோ நேரம் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படின்னாலே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருக்கீங்க, அதில் வந்து 1 hours 1.5 hours வேஸ்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. பட் 6 hours 7 hours அதையே நம்ம மெயின் ஜாபாக வச்சுருந்தோம் அப்படின்னா தான் ரொம்பவே தப்பு. இன்னும் உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா மார்னிங் வேக்கப் ஆகிட்டு ஏர்லி மார்னிங்கே உங்களோட மார்னிங் ரொட்டீன் கிரவுண்டுக்கு போயிட்டு ஃபிட்னஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ரென்த்தனிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க, உங்களோட ஹோம் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அசைன்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, காலேஜ் ஸ்கூல் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். எதுவுமே நீங்கள் பண்ணாமல் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே மொபைல் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் மூவியும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வேஸ்ட் தானே, ஏன்னா அது ஈஸியாக கிடச்சிரும், ஏன்னா ஷார்ட் டேர்ம் ப்ளஸர் டெம்பரவரியாக தான் இருக்கும். டிஜிட்டல் வெல்பீயிங், விஜய் வரதராஜ் டெம்பிள் மங்கீஸ் அவர் வந்து டிஜிட்டல் வெல்பீயிங்ஸை பற்றி பேசினார், அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் ஒன் டேக்கு எவ்வளோ நேரம் ஃபோனை கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டேக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, மொபைலில் எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுலேயே வந்துடும். ஐ சஜஸ்ட் யூ டு யூஸ் டிஜிட்டல் வெல்பீயிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரேண்டம் ஷார்ட்ஸோ இல்லை ரேண்டம் யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு பதிலாகவோ உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஃபோக்கஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன கோல் செட் பண்ணியிருப்பீங்களோ அது ரிலேட்டடாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தால் எப்படி உங்களோட ஸ்டான்ஸ் வந்து மாடிஃபை பண்ணுறது, எந்த மாதிரி ஸ்டான்ஸ் இருந்தால் எல்லா பாலையும் ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பவுலராக இருந்தீங்கன்னா எப்படி வந்து கிரிப் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்விங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி ரன் அப் வந்து எடுக்கிறது, எப்படி ஷார்ட்ஸ் விளாட்றது, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கோல் ஃபோக்கஸ்டாக இருக்க வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் தானே. எல்லா ஃபீல்டுக்குமே ஒவ்வொன்றுக்கு டிஃபர் ஆகிட்டே இருக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் ஃப்ரீ டைமில் நிறையா பாட்காஸ்ட் நிறையா கேட்பேன், எடிட்டிங்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, நம்மளோட குவாலிட்டி கண்டென்ட் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்பேன். அப்புறம் கிரிக்கெட் டிப்ஸ் நிறையா பார்ப்பேன், கிரிக்கெட்டில் நிறையா லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி என்னோட ஃபோக்கஸ்க்கு ஏற்ற மாதிரி, என்னோட கோல்க்கு ஏற்ற மாதிரி என்னோட ஷெட்யூல் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கோல் ஒரு ஒரு பேஷன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட், நம்மளோட ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது
தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் தப்பான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வருது நினச்சிக்காதீங்க. பேசுறதுக்கு யாருமே இல்லை, அம்மோ புஜ்ஜு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற சின்ன சின்ன சில்லி ரீசன்ஸ்க்காக ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் விழுந்துருவாங்க. கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம், உங்களோட ஃபோக்கஸை ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட், உங்களோட ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஃபோர்த் விஷயம் என்னென்னா, எவ்ரிடே நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டியில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருக்கிறது. இஃப் யூ டூ நாட் லைக் வாட் யூ டூயிங், யூ கேனாட் பி ஃபோக்கஸ்ட். ஏதோ ஒரு ஃபீல்டில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த ஒரு ஃபீல்டிலேருந்து அந்த ஒரு ஒர்க்லேருந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜாய் கிடைக்கல அப்படின்னா உங்களால் ஃபோக்கஸே பண்ண முடியாது. எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது, எனக்கு ஸ்போர்ட்ஸே பிடிக்காது, பேரண்ட்ஸ் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீ அங்கே போ, இங்கே போ, இந்த கிளாஸ் போ, அந்த கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணியும் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோக்கஸே இருக்காது. இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன், வி ஹாவ் தி டூ ஆப்ஷன்ஸ். ஒன்று, அந்த ஒர்க்கை எப்படி நம்ம மாற்றுறது, அப்படி இல்லைனா அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்லேருந்து எப்படி நம்ம ஜாயை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் வேணால் எடுக்கலாம், மேக் ஷுவர் யூ நீட் டு லவ் யுவர் ஜாப். ஏன்னா அப்போ தான் நம்மளால் லாங் டேர்முக்கு பண்ண முடியும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி. நெக்ஸ்ட் ரீசன், ஸ்லீப் டிப்ரவேஷன். என்னது ஸ்லீப்பா? எஸ், நம்ம ஃபோக்கஸை லாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்லீப் ரொம்பவே ஒரு மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட நிறையா வீடியோவில் நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறது தான், நீங்கள் எவ்வளோ நேரம் டீப் ஸ்லீப்புக்கு போகிறீங்களோ அவ்வளோ நேரம் உங்களால் ஒரு ஒர்க்கை நிறையா ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நிறையா ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க, லேக் ஆஃப் ஸ்லீப் காசஸ் பேட் ஃபோக்கஸ், பேட் அட்டென்ஷன் டு டீடைல், பேட் மெமரி ரீகால். ஸோ உங்களோட ஸ்லீப் ஹவர்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சில பேத்துக்கு 5 hours தூங்கினா போதும், சில பேத்துக்கு 6 hours 7 hours, சில பேத்துக்கு 8 hours தூங்கினா தான் அவங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஏதாச்சும் ஒர்க்கை வந்து அவங்களால ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்லீப் ஹவர்ஸ் அதை வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே குட் ஃபோக்கஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட், உங்களோட ஃபோக்கஸை டிஸ்ட்ராய் பண்ணுறது, யூ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் ஷெட்யூல். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் இல்லை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. டெஃபினெட்லி யூ நீட் டு நோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ டுடே. நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிளான் பண்ணாமல் மார்னிங் எந்திரிக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறதுக்கே 1 hour வேஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி நம்ம பிளான் பண்ணி அந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே ரொம்ப நேரமாக அந்த ஒரு ஒர்க்குக்காகவே நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு இன்ஸ்டெட்டாக நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா அந்தந்த டைமில் அந்தந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோமோ இல்லையோ, பட் அதுக்கான ஒரு ஒர்க்கை நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா. இன்னும் உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மார்னிங் ப்ராக்டிஸ் செஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மார்னிங் ப்ராக்டிஸ் செஷனுக்கு நேற்று நான் பிளான் பண்ணி வச்சிட்டேன், ஈவினிங் ப்ராக்டிஸ் செஷனில் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரியில் நான் முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருப்பேன். போகணும், போயிட்டு ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லைனா ஸ்பாட் பவுலிங் போகணும், இல்லைனா பேட்டிங் ட்ரில்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கு டேக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பிளான் பண்ணி வச்சிட்டோன்னா அதை மட்டும் போய் பண்ணிவிட்டு நம்ம கிளியர் கட்டாக பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். என்னோட கண்டென்ட் உங்களோட டேஸ்ட் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதில் டிஎம் பண்ணுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா எக்கச்சக்கமான பேர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, எப்படி வந்து அகாடமி ஜாயின் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளோட கெரியரை க்ரோத் பண்ணுறது, கிரிக்கெட் ரிலேட்டடாக செலெக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்டே இருந்தீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சளவு என்னென்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியுமோ அதை நான் எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீயாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டா. ஸோ உங்களோட ஃபோக்கஸ்க்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கோ, தடங்களாக இருக்கோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சி யூ, டூ வாட் யூ லவ். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சி யூ அன்டில் தென், பனுபாய்.